மேலே என்ன வீடியோ போட போகிறா அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க ஃபேமிலிக்கும் தென் மதனோப்பியால் யாரெல்லாம் ஏமாற்றிருக்கிறாங்க, மதனோப்பியை ஏமாற்றிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம், எவ்வளோ பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணி இப்போ அவர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சரண் அடித்தாரா இல்லை வந்து பிடிச்சிட்டாங்களான்னு தெரியல, பட் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டார். ஸோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து மதனோப்பி வந்து நிறைய வந்து பேட் வேர்ட்ஸ்லாம் பேசினார், மன்னிக்க முடியாது, அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். பட் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஒரு ட்ரோல் வீடியோலேயே சொல்லியிருந்தோம், நீங்கள் யாரை வேணால் டச் பண்ணியிருக்கலாம், மீடியா வந்து டச் பண்ணியிருக்கக்கூடாது, மீடியா வந்து தரக்குறவாக பேசிடக்கூடாது. மீடியாவே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா ஒரு கிரிமினல், அவனே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கிண்டி உன்னோட வண்டவாள தண்டவாளம் இல்லாத பிரச்சனைலாம் உன் மேலே போட்டு உன் வெளியே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இப்போ போயிட்டுருக்குது. ஆக்சுவலாக மதனோப்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டன் பவரில் நான் வெளியே வரேன், சட்டன் பவரில் வெளியே வரேன்னு சொல்லிட்டு இருந்தார் தெரியுங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்வொகேட் இருக்கிட்ட அட்வான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபா கொடுத்துருந்தார், இந்த கேஸ் எடுத்து வாதாடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மதனோப்பி மேலே வந்து இது பேன் பண்ண பப்ஜி வந்து ரகசியமாக டவுன்லோட் பண்ணி லைவ் அடிச்சுட்டு இருக்காரு சட்டவிரோதமாக. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அபியூஸ் வேஸ்ட்லாம் வந்து சேனலில் பேசிகிட்டு இருக்காரு, சரி அதெல்லாம் குழந்தைங்க பார்க்குற சேனலில் போய் வந்து இந்த டாய்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரில தான் கேஸ் பதிவே இருந்துச்சு. அதே டைமில் இந்த அட்வொகேட் உள்ளே பூந்து மதனோப்பியை காப்பாற்றிருக்கலாம், அவர் உள்ளே வராமல் கேஸை வளர விட்டு ஓகேங்களா மாட்டி விட்டுட்டு பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டாராமா அந்த அட்வொகேட்டரு. ஸோ ஓடி போனோன்னு மதனோப்பி வந்து வெக்ஸ் ஆகிட்டாரு, வேறு எந்த ஒரு நல்ல அட்வொகேட்டர் பெரிய அட்வொகேட்டரும் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி யாரும் வரலையாமா. வராதனால மதனோப்பி என்ன பண்ணுறது ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு. ஸோ ஒழிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்பயும் விடாமல் எங்கள் அந்த ஃபேன்ஸ் ஆகட்டும் நிறைய யூடியூபர்ஸ் ஆகட்டும் நாங்கள் இது வரைக்கும் மதனோப்பி பேசின எந்த ஒரு ஆடியோவும் நாங்கள் எங்கள் சேனலில் பப்ளிஷ் பண்ணவே இல்லை. நிறைய யூடியூபர்ஸ் ஆகட்டும் அது போட்டு தீஞ்ச ரெக்கார்ட் ஆகிட்டாங்க. நியூஸ் 18 வந்து பார்த்தீங்கன்னா அது போட்டு கிளிக்கினு கிழிச்சிட்டாங்க. இது கிளிக்க ஆரம்பித்தா என்ன ஆச்சுன்னா இது ஒரு நல்ல கண்டென்ட்டு நல்ல ஃபேன் ஃபாலோஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு மீடியாவும் என்ன பண்ணிட்டாங்க நம்மளே திட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத கேஸ்லாம் அவர் மேலே ஃபைல் பண்ணி அவங்க வைஃப்பையும் தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்க. அவங்க வைஃப் தூக்கி போய் ஜெயிலில் வச்ச உடனே அவங்க ஃபேமிலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகி விடிய விடிய அழுந்துட்டுருக்குறாங்களாம்மா. அவங்க விடிய அழுகுறத மட்டும் இல்லாமல் அவங்க குழந்தையும் பார்த்துட்டு சரி ஆளும் இல்லாமல் உக்காந்துட்டுருக்குறாங்க. ஸோ எல்லா பக்கமும் அவங்கக்கிட்ட பணத்தை பிடுங்கிறதுக்கு நிறையா பேர் வந்து முயற்சி பண்ணி பணத்தை பிடுங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் எல்லா பணமும் கரைஞ்சிக்கிட்டே இருக்காமா. ஸோ அவங்க ஃபேமிலி ரொம்ப வெக்ஸில் இருக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா இல்லை ஒருத்தர் ட்ரோல் பண்ணுறது தப்பே இல்லை, ரோஸ்ட் பண்ணுறது தப்பே இல்லை, அது ஆக்சுவலாக ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் அவர் பேசின வேட்ஸையும் அவரை பற்றியான தரகுறவாவையும் யூடியூப்பில் சித்தரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா. என்ஜிஓ அப்போ அது பர்சனல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனு அவங்க ஒரு அசோக்னு ஒருத்தருக்காரு, அவர் என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறாரு, ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது கான்டாக்டில் இருக்காரு, நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம் அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரான்னு தெரியாது, கான்டாக்டில் இருக்காரு. அவர் நான் போட்ட வீடியோ பார்த்துட்டு மாதிரி மதனோப்பி பண்ணது தப்பு தான், ஆனால் அவங்க ஃபேமிலியில் மதனோப்பி எந்த மாதிரிலாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு வீடியோ போடு அப்படின்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்புறம் உடனே அவர் ஒரு கான்ஃபரன்ஸ் கால் கனெக்ட் பண்ணுறாரு, அவர் ரிலேட்டிவ் சரவணன் ஓகேங்களா, மதனோப்பி ரிலேட்டிவ் ஒரு சரவணன், அவருக்கு கான்ஃபரன்ஸில் போட்டு எனக்கு லிங்க் பண்ணுறேன் என்னென்ன செய்து நினச்சி மதனோப்பி கிட்ட யாருமே ஹெல்ப் பண்ண வரல, ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து பணத்தை ஏமாற்றி பிடிக்கிட்டு போயிட்டாங்க. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக போய் நிற்குது, வீட்டுக்கு கிட்டே யாரும் வரமாட்டுறாங்க, ஃபேமிலி ஃபுல்லாக உட்காந்து அழுந்துட்டு இருக்காங்க, குழந்த ஒரு பக்கம் இருக்குது, அவங்க ஒய்ஃப் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, மதனோப்பி இதெல்லாம் நினச்சி மிக்ஸ் ஆகிட்டு இருக்கிறான். ஸோ இது என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது தெரியல, இன்னைக்கு நைட்டில் நாளைக்கு காலைல வந்து சரண்டர் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் மாட்டிக்கிட்டார் ஓகேங்களா. மாட்டு நடிச்சங்கனே வந்து மதனோப்பி வந்து போலீஸ் காலில் விழுந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இனிமேல் பண்ண மாட்டேன் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு காலில் விழுந்து அழுந்ததாக சொல்லி நியூஸில் ஓடுது. அப்படி வீடியோ ப்ரூஃப் வந்தால் தான் நம்ப முடியும். ஸோ அது என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்க நம்ப முடியல. அது மட்டும் இல்லாமல் நியூஸில் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா 50% தான் உண்மை, 50% ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி என்ஜிஓவில் ஓகேங்களா நேஷனல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் சொல்லியிருக்கிறாங்க அசோக் அவர்கள் ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன சொல்கிறேன்னா அவருக்கு வந்து என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா சொல் புத்தி இல்லை சுய புத்தி இல்லை இது ரெண்டு இல்லாதனால தான் இப்போ பட்டு திருந்த நிலைமை வந்துட்டார். அவருக்காக சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ போடல, அவங்க ஃபேமிலிக்காகவும் அவங்க ஒய்ஃபுக்காகவும் அவங்க குழந்தைக்காகவும் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். அவங்க அம்மாலாம் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க, பணத்தை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் தான் நடந்துகிட்ருக்குது. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த பக்கமும் போய் அவர் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி பிரச்சனை பெருசாகிக்கிறாதீங்க. கை மீறி போயிடுச்சு, இல்லாத பொல்லாத கேஸ்லாம் போட்டு லாக் பண்ணிட்டாங்க, ஆனால் அவர் பண்ணது 100க்கு 100 மன்னிக்க முடியாத தப்பு தான். அவர் பண்ண தப்புக்கு மினிமம் 1 இயர் வந்து ஜெயில் தண்டனை இருந்துட்டு தான் வருவார். அப்படி இருந்துட்டு வந்தாருன்னா அப்புறமேட்டு அவர் எப்படியோ நல்ல வழியை கொண்டு போங்க. ஒரு ஃபேன்ஸ் ஆகட்டும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் நீங்கள் தட்டி கொடுங்க, ஆனால் இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணாத மச்சான் அப்படின்னு சொல்லி அவரை வந்து தட்டி கொடுத்து வளர்த்தி கொண்டு போங்க. அது மட்டும் தான் இந்த வீடியோ நான் கன்வே பண்ண வந்தேன். ஸோ இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெக்ஸில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி மேனே வந்து பிடிக்கிறதா வந்து நியூஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் பிரியாணி மேனே பார்த்தீங்கன்னா